ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி கார்டனிங் சேனல். மாடித்தோட்டத்தில் காய்கறி செடிகள் விதைச்சிருப்போம், ஆனால் பூக்கள் வச்சு பிஞ்சு பிடிக்கிறதுக்குள்ளே பூக்கள்லாம் கொட்டிடும். அதுக்கான ஒரு ரெமெடி தான் நான் சொல்கிறேன். மோர் ஒரு லிட்டர் மோர் எடுத்துக்கிட்டு, அதில் செடிக்கான பெருங்காயம்னு ஒன்று கடைகளில் கிடைக்குது, அந்த பெருங்காயத்தை ஒரு கட்டி எடுத்து மோரில் போட்டு ஊற வச்சிடணும். நல்லா டைலூட் பண்ணி மோரை வந்து தண்ணியாக வச்சுட்டு இந்த ஊற்றி மூடி வச்சிடணும். ஒன் டே நைட் இருந்தாலும் போதும், இல்லை 7 நாள் இல்லை 3 நாள் அந்த மாதிரி வச்சுக்கிட்டாலும் போதும். குலுக்கி குலுக்கி வச்சுக்கணும். அது நல்லா டைலூட் பண்ணி நிறைய தண்ணி கலந்து அதை வந்து செடிங்களுக்கெல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணும்போது மொட்டுக்கள் வந்து பிஞ்சு பிடிச்சி காய் நல்லா திரட்சியாக வளரும், மொட்டுக்கள் உதிராமல் இருக்கும். பூச்செடிக்கும் இதெல்லாம் கொடுத்தோம்னா பூக்கள் நல்லா பெருசாக பூக்கும். செம்பருத்தி பூ, முல்லை, மல்லி, மற்ற என்னென்ன ரோஸ் அந்த மாதிரி பூக்கள்லாம் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் நல்லா பூத்து குலுங்கும். இந்த ரெமெடியை அடிக்கடி செஞ்சு கொடுப்பேன் நான், அதனால தான் என் செடிகள்லாம் காய் வைக்கும். எலுமிச்சங்காய் கூட நிறைய இருக்குது, நிறைய காய் பூவெல்லாம் கொட்டி போச்சு. இந்த மாதிரி அப்பப்போ கொடுக்கறதுனால பூக்கள் கொட்டாமல் காய்கள் பிடித்து நல்லா திரட்சியாக வளர்ந்துருக்கு. செடிகள் இலை வழியாக கொடுக்கும்போதும் நல்ல ஊட்டமாக இருக்கும், வேர் வழியாக கொடுக்கும்போதும் நல்ல ஊட்டம் கொடுக்கும். இந்த மோர் பெருங்காய கரைசலை வாரத்தில் ஒரு 1 டே கொடுத்தா போதும், அதுக்கடுத்து நல்லா திரட்சியாக வளர்ந்து காய்கள்லாம் நிறைய கொடுக்கும். கொடி காய்கறியிலேருந்து எல்லா காய்களுக்குமே இந்த மோர் பெருங்காய கரைசலை ஸ்ப்ரே பண்ணி விடலாம், நல்லா இருக்கும், செடிகளும் நல்ல வளமாக வளரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.